ஊட்டி, கொடைக்கானல், வயநாடு இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கணும், ஆனா அந்த கூட்டமே இல்லாம இருக்கணும் எதிர்பார்க்கறீங்களா? அப்படி நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்த இடம் தான் கேரளாவோட கடைசி வில்லேஜ் ஆன இந்த வட்டவடா. யூஸ்வலா ஹில் ஸ்டேஷன்னா நம்ம மலைக்கு மேல போய் சுத்தி பார்ப்போம், ஆனா இந்த வட்டவடால நம்மள சுத்தி இந்த மலைகள் எல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு ஹிடன் ஜெம், இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத இடம் இது. இங்க நம்ம ஸ்டே பண்ணிருக்கிறது ஒரு ஃபாரஸ்ட் வைப்ல உள்ள ஒரு ஜங்கிள் ரெசார்ட். இங்க டென்ட் ஸ்டே, பட்ஜெட் ஸ்டே, பிரீமியம் ஸ்டே மூணு டைப்லயும் அவைலபிள் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட், கேம்ப் ஃபயர் ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இது இல்லாம இங்க ரெண்டு மூணு வியூ பாயிண்ட், ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஹவுஸ், ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி இது எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கு. இங்கேயும் ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும். வாங்க, இது எங்க லொகேட் ஆயிருக்கு, எப்படி ரீச் ஆகுறது, எவ்வளவு பட்ஜெட் ஆகும், இங்க வேற என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டே இருக்கு அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணார் சீரீஸ்ல வட்டவடா அப்படின்ற ஊர்ல நிக்கிறோம். இதுதான் வட்டவடாவோட என்ட்ரன்ஸ். இது இந்த செக் போஸ்ட்ல என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. டைம் வந்து 1:30 ஆகுது. செம்ம கிளவுட், சூப்பரா இருக்குல்ல. யா, வி ஹேவ் ரீச்ட் சகாரி பாரடைல் ஜங்கிள் ரிசார்ட். சீரியஸ்லி செம்மையா இருக்கு பாருங்களா. வா, இதுதான் எங்களோட ரிசப்ஷன். இது ரிசப்ஷன்ல வந்து கொஞ்சம் என்ட்ரி போட்டுட்டு நம்ம உள்ள போலாம். சீரியஸ்லி செம்ம சூப்பரா இருப்பாருங்களா. மூணார் ரிசர்வ் கிளைமேட்லாம் பயங்கரமா இருக்குது. ஊட்டியை விட வந்து வட்டவடல வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லீஸ்டா இருக்கு. நம்மளோட ரூமுக்கு செக்இன் ஆகுறோம். இதான் நம்ம ரூம் நம்பர். இது இங்கே பாத்தீங்களா, சீனிக் வியூ. ரூம்லாம் நல்லா ப்ரீமியமா எலகண்டா நல்லா இருக்கு. வாட்டர் பாட்டில், டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் வச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா ஜாலியாக விளையாடலாம். நல்லா சூப்பராக இருக்குது இந்த இடம் எல்லாமே. ரூம்லாம் வெளிலேருந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதுதான் வந்து இவங்களோட ரெஸ்டாரண்ட். இது ஸோ இங்கே என்னென்ன ஃபுட் மெனு இருக்குது அப்படின்றத போய் கேட்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே இருக்கு, ஒரு 4-5 டென்ட் இருக்கு. மார்னிங் இதோட வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். வந்து வேற கேங்கு, அங்கே நம்மளோட கேங் இருக்காங்க, அங்கே ஃபேமிலி இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு தனியாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எக் பொடி மாஸ், சப்பாத்தி, பரோட்டா, ஸ்பெஷல் பீஃப் ரோஸ்ட், சிக்கன், அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் தான் இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு எல்லாமே நல்ல தரமாகவே இருந்தது. ரேட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு வெட்டு வெட்டிட்டு நான் தூங்க போகிறேன். குட் நைட். குட் மார்னிங். வானிங் வியூ செம்மையாக இருக்குது. பயங்கர குளிர், நைட்லாம் சரியான லீஸ்ட் டெம்பரேச்சராக போச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஊட்டியில் தான் வந்து இவ்வளோ லீஸ்ட்டு பார்த்தேன், பட் இது ஊட்டியை விட வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது. இதுதான் இவங்களோட பார்க்கிங் ஏரியா. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டிக்கிட்ட நிற்கலாம் இங்கே தாராளமாக. இப்போ இந்த வட்டவடாக்கு எப்படி ரீச் ஆகிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃப்ளைட்டாக இருந்தால் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தான். மதுரையிலேருந்து டேரெக்டாக வந்து மூணாருக்கு பஸ்ஸு, மூணாறுலேருந்து வட்டவடாக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது. இதே நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா உதுமலைப்பேட்டை அப்படி இல்லைன்னா வந்து தேனி இந்த ரெண்டு சைட்லேருந்தும் வரலாம். இங்கேருந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு மூணாறு பஸ் இருக்குது. மூணாறுலேருந்து வட்டவடாக்கு லோக்கல் பஸ்ஸும் அவைலபிள் இருக்குது. இதே நீங்கள் பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக மூணாருக்கு உங்கள் லொக்கேஷன்லேருந்து பஸ் இருக்கும். மூணார் வந்துட்டு மூணாறுலேருந்து லோக்கல் பஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணார் அப்படின்னா டேரெக்டாக ப்ராப்பர் மூணார் மட்டும் போய் பார்ப்பாங்க. அது வந்து நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மூணார் வந்து பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்கிறத விட மூணாரை சுற்றி இருக்க கிராமங்கள் நிறைய இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச நான் போன ஒரு சில ஊரில் உங்களுக்கு சொல்கிறேன். மறையூர், காத்தலூர், கொழுகுமலை, வட்டவடா, மீசப்புலிமலா, ஆனமுடி, தேவிகுளம் இந்த மாதிரி ஊர்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வேணாம், ப்ரைவேட் வெஹிக்கிள் ஏதாவது வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பைக் ரெண்டல் இருக்குது, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் பேக்கேஜில் கூட்டு போகிறதுக்கு வித் டிரைவர்ஸோட நிறைய கேப்ஸ் அவைலபிள் இருக்குது அண்ட் ஜீப்ஸும் அவைலபிள் இருக்குது. மோஸ்ட்லி ப்ரைவேட் வெஹிக்கிளில் போனால் நம்ம இஷ்டத்துக்கு வெளியே அந்தந்தான் சுற்றிட்டு வரலாம். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வட்டவடா வரத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். ட்ரெயின் ஃபேர் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 800-1000 ருபீஸ் ஆகும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 500 ஆகும். ஸ்டே வந்து டென்ட்டாக இருந்தால் 1200, ரூமாக இருந்தால் 2200 ஷேரிங் பேசிஸில், ஃபுட்டுக்கு வந்து ஒரு 1000. ஸோ ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5000 இருந்தால் வட்டவடாக்கு வந்துட்டு போயிடலாம். இந்த டென்ட்டுக்கு மேலே ஏன் இந்த மாதிரி விட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப பனி இறங்கும் அப்படின்றதுனால வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எல்லா கெஸ்ட்டும் ஆக்குபைடு அப்படின்றனால வந்து என்னால் உள்ளே போய் காட்ட முடியல. ரெண்டு பில்லோ, ஸ்லீப்பிங் பேக்கு, பெட்டு எல்லாமே இருக்கும் அதுலேயே.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டே இருக்கு. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஒர்க் இதாக இருக்கு. மீதி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கப்புள்ஸ் அவங்க ஒர்க்காக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளாக சோலோ ட்ராவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டென்ட் இருக்கு. ஸோ மொத்தம் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் வரைக்கும் அக்கோமடேட் பண்ணுற மாதிரி இருக்கு. இது உங்களோட ப்ரீமியம் வில்லா, இது எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இதுலேயே வந்து இங்கே ரெண்டு மேலே ஒன்று கீழே ஒன்று, மொத்தம் நாலு பேர் படுக்கிற மாதிரி அக்கோமடேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு லைட்லாம் போட்டு, அதுவும் வந்து இங்கேயும் சீனிக் வியூ. இப்போ பாத்ரூம்லாம் எப்படி இது பார்த்துடலாம், சந்திரமுகி கதவு மாதிரி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. வந்து சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட்டும் இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே எடுத்து வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வெளியில் எங்கேயும் போக வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த வட்டவடாவை சுற்றி பார்க்கறதுக்கு இவங்ககிட்ட ஜீப் சஃபாரி அவைலபிள் இருக்குது. ஜீப்போட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 பர் ஜீப்பு. ஷேரிங் பேசிஸ்லேயும் அலோவ் பண்ணுவாங்க இவங்க. 2500க்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பிளேஸ் மேலே வந்து இவங்க சொன்னாங்க. ஓன் டிரான்ஸ்போர்ட்ல போனதுனால ஒரு சில பிளேசஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ண பிளேசஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வட்டவடாவில் என்னென்ன பிளேசஸ் இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ஆட்டோ வர சவுண்டு மட்டும் தான் கேட்குது. இது இங்கே ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஹவுஸுங்க. ஸோ உள்ளே போய் எப்படி இது பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்மளே ஸ்ட்ராபெரியை பறித்து சாப்பிட போகிறோம். செமையாக இருக்கு, செம மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராபெரி தோட்டத்துல இருந்து அப்படியே பறிச்சு சாப்பிட்டு. வா, என்ன இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. காட்டு போறா ஸ்ட்ராபெரி பழம். இந்த ரெட்டே சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த இந்த பகுதி பழத்தை சாப்பிடும்போது ஒரு வித்தியாசம் தெரியாது. அப்போ இது வீட்டுக்கு போகும்போது சதஞ்சு போகாது. ஃபுல்லு ரெட் வாயின் போனால் அங்கே சென்னை தானே. ஆ, அது ஓகே. சென்னை சென்னைக்கும் போதெல்லாம் ரொம்ப சூடு, சூட்லேயே கலராகிடும். பிளாக்பெரி. பிளாக்பெரியா? இது வந்து ஒரு பிளாக்பெரி, கொஞ்சம் காயாக இருக்கு. புய்க்கே இது ரெண்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஜாமு, ஒயின், ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கிடுச்சு. சுமையா, இப்போ வந்து ஸ்ட்ராபெரி அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து வியூ பாயிண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் போய் பார்க்க போகிறோம். இங்கே உட்கார்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டேஷன் இந்த கிளைமேட் நாளே மேகி தான்ப்பா. மேகி மேகி மேகி. வாட்டர் ஃபால்ஸ் வட்டவர. தி எஸ்கேப் ரூட் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸை இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க, வேறு லெவலில் இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 12 மணிக்கு சாப்பிட்றது. கடலக்கறி, பூரி, அதே பூரி. இப்போ வந்து அந்த வட்டவடா ஜங்கிள் ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து மூணார் போகிறோம். அதுவும் இந்த ஃபாரஸ்ட் வியூவோடு போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எது பண்ணுறீங்களோ இல்லையோ கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வட்டவடா போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை.